கோவையில பூனைக்குட்டியை முழுங்கின நாகப்பாம்பை பிடிக்க முயற்சி பண்ணபோது பூனைக்குட்டிய பாம்பு மீண்டும் கக்குற வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கோவை சொக்கம்புத்தூர் சாலையில இருக்கிற பொன்னுசாமி நாயுடு லேஅவுட் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. இவருடைய வீட்டுல 3 பூனைக்குட்டிகள் இருந்திருக்கு. இன்னைக்கு காலையில பார்த்தசாரதியினுடைய வீட்டுல சுமார் 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு ஒண்ணு வந்திருக்கு. அப்போ அங்கிருந்த பூனைக்குட்டிய நாகப்பாம்பு முழுங்கி இருக்கு. பூனைக்குட்டிய முழுசா முழுங்கினதுனால நகர முடியாமல் இருந்த நாகப்பாம்பை தாய் பூனை விரட்டியதுனால ஒரு இடத்துல போய் பதுங்கி கொண்டு இருந்திருக்கு. இதை பார்த்த பார்த்தசாரதி வனத்துறைக்கு தகவல் கொடுக்கவும் விரைந்து வந்த வனத்துறையினர் நாகப்பாம்பினை பிடிக்க முயற்சியில இறங்கினாங்க. அப்போ முழுங்கிய பூனைக்குட்டிய நாகப்பாம்பு மீண்டும் வெளியே கக்கி இருக்கு. பின்னர் பாம்பு பிடிக்கிறவங்கள வனத்துறையினர் கூட்டி வந்து அந்த நாகப்பாம்பை பத்திரமா மீட்டு வனப்பகுதிகளை கொண்டு போய் விட்டுருக்காங்க. முழுங்கிய பூனைக்குட்டிய பாம்பு மீண்டும் அப்படியே கக்குற இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களையும் வைரல் ஆயிட்டு இருக்கு.